ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறோம். இந்த ஆட்டுக்கால் சூப்பு முதுகு வலி, மூட்டு வலி, உடல் தேய்மானம், அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இந்த ஆட்டுக்கால் சூப்பு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் வந்து ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன். இதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த தேய்ச்சி கொடுக்கும்பொழுது கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நைஃப்பில் சீவி எடுத்துடலாம். அந்த கருப்பு தன்மையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போது பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துட்டு இதையும் அரைச்சிக்கிறேன். மறுபடியும் ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டு, வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கால், அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்றேன். மசாலா அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். அந்த கால் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில் வச்சிட்டா நல்லா குக் ஆகிடும் கால். மூடி வச்சிடலாம். ஒரு 10 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. 10 விசிலுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் 2-3 விசில் வச்சா கூட போதும். எனக்கு 10 விசிலுக்கே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதில் ஆயில் மாதிரி இருக்கும் இல்லையா, எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை, இது வந்து கொலாஜின் அப்படிங்கிற கொழுப்பு தன்மை தான் இருக்குது. இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அழுத்தனா அமுங்கணும். நல்லா தோல் சீவி வருது பாருங்கள். அவ்வளவுதான், சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்துமல்லி தூவிட்டு, வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம சூப்பாக கொடுக்கும் பொழுது ரொம்பவே நல்லது. எலும்புகளுக்கு, தசைகளுக்கு ரொம்பவே சத்தானது இந்த ஆட்டுக்கால் சூப்பு. இதில் கால்சியம், மக்னீஷியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ சேர்த்துக்கலாம். சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு சூப்பு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.